ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் இயேசுவின் சாட்சி என்று கொடுக்கலாம் இயேசுவின் சாட்சி பற்றின சாட்சி என்று சொல்லலாம் இயேசுவின் சாட்சி இப்பொழுது நாம் எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் முதல் பதினோரு வசனங்களை நாம் சத்தமாக தெளிவாக வாசிக்க போகிறோம் நான் ஒரு வசனத்தை வாசித்த உடனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த வசனத்தை வாசிக்க வேண்டும் அப்படி நாம் மாறி மாறி வாசிப்போம் வாசிக்கையிலே தயவாய் வார்த்தைகளை சற்று கவனித்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாயிருக்கிறது உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் அவரை காணும் அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் பூமியின் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள் அப்படியே ஆகும் ஆமன் உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவி நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன் அது நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தியத்தீரா சர்தை பிலதல்பியா லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இங்கே முதலாவதாக இந்த பதினோரு வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவின் செய்தி இயேசு கிறிஸ்துவின் செய்தி அந்த செய்தியை குறித்து ஓரிரு கருத்துக்களை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன் த மெசேஜ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவனுடைய செய்தி இந்த செய்தியை பார்க்கும் பொழுது முதலாவது செய்தியினுடைய ஆதாரம் சோர்ஸ் ஆஃப் த மெசேஜ் இந்த செய்தியினுடைய ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றாம் வசனம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் பாருங்கள் இந்த செய்தி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது அடுத்ததாக இவர் தம்முடைய தூதனை அனுப்பி ஏசு கிறிஸ்து அந்த செய்தியை தம்முடைய தூதனுக்கு கொடுத்தார் அந்த தூதன் தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இந்த செய்தி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது பாருங்கள் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட செய்தி இந்த செய்தி இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது அப்போ கிவன் பை த ஃபாதர் டு த சன் அப்புறம் அப்பா பிதா மகனுக்கு கொடுத்தார் குமாரனுக்கு அடுத்தது அந்த குமாரன் தன்னுடைய தூதனுக்கு கொடுத்தார் தூதன் ஒரு ஏஞ்சல் ஒரு தூதனுக்கு கொடுத்தார் அடுத்தது அந்த தூதன் இந்த யோவானுக்கு அப்போஸ்தலனுக்கு கொடுத்தார் எனவே இந்த செய்தி எங்கிருந்து வருகிறது வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தி பிதாவினிடத்திலிருந்து வருகிறது அவருக்குள் ஆதி காலம் பொழுதே அவர் வைத்திருந்த அந்த திட்டங்கள் அவைகளை வெளிப்படுத்துகிறார் கடைசி நாட்களில் மனு குலத்துக்கு என்ன சம்பவிக்க போகிறது பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டம் என்ன பூலோகத்தில் பரலோக ராஜ்யம் ஆரம்பித்த அழகிய திட்டமாகிய மனுக்குலத்தை எப்படி ஒரு முடிவுக்குள் கொண்டு வந்து அதை பரலோகத்திலே அதனுடைய பலனை எடுத்துக்கொள்ள போகிறார் அதை குறித்த செய்தி தான் இந்த முழு வெளிப்படுத்தின விசேஷம் தேவனுடைய உள்ளத்தில் இருந்ததை அவர் இயேசுக்கு கொடுத்தார் இயேசு அதை ஒரு தூதனுக்கு கொடுத்து அந்த தூதன் வந்து பத்மதீவிலே இருக்கக்கூடிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் அதுதான் இந்த முழு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாவதாக இந்த செய்தி இந்த தேவனுடைய செய்தி இருக்கிறது இந்த செய்தியில் ஒரு வாக்குத்தம் இருக்கிறது செய்தியின் ஆதாரத்தை முதலாவது நாம் பார்த்தோம் ரெண்டாவது இந்த செய்தியில் ஒரு வாக்குத்தம் மூன்றாம் வசனத்தில் அது இருக்கிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாக இருக்கிறது பாருங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறவைகளை இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கிறவன் பாக்கியவான் வாசிக்கிறவன் பாக்கியவான் இது அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேவ செய்தி இதை சாதாரணமாக எடுத்து நாம் வாசிக்கும் பொழுதே அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது பாக்கியவான்னா பிளஸட் மேன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் நாம் இந்த தேவனுடைய திருவார்த்தைகளை எடுத்து வாசிப்பதே நம்மேல் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது அன்பானவர்களே நாம் இன்றைக்கு பலவித செய்திகளை உலகத்திலே வாசிக்கிறோம் பார்க்கிறோம் ஆனால் எப்பொழுதும் இந்த தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதில் அதிக ஆசையும் அதிக கவனமும் செலுத்த வேண்டும் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம் சில புக்ஸ் வாசிக்கிறோம் பல காரியங்களை நெட்டில் வாசிக்கிறோம் இவைகளிலெல்லாம் நாம் காட்டுகிற விருப்பத்தை பார்க்கிலும் அதிகமாக பரிசுத்த வேத எழுத்துக்களை வாசிப்பதிலே ஆர்வம் காட்ட வேண்டும் ஏனென்றால் வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது அல்லேலுயா இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அதனால் எடுத்து வைத்து வாசிப்பதே நமது வாழ்வில் என்ன கொண்டு வருகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது ஆகவே எல்லாரும் இந்த ஸ்டடியில் வருகிறவர்கள் வேதத்தை வீட்டிலே எடுத்து வாசியுங்கள் அடுத்த திங்கள் கிழமை இந்த ஸ்டடிக்கு வருவதற்கு முன்பு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதையும் வாசியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் தொடர்ச்சியாக அதோடு கூட இப்பொழுது நாம் இந்த ஸ்டடி படிக்கிறதுனால இந்த பாடம் படிக்கிறதுனால இதை அடிக்கடி வாசியுங்கள் வாசிக்க வாசிக்க உங்க மனசுல அது நல்லா ஏறி அமர்ந்து கொள்ளும் அப்ப நாம் இங்கே சொல்லுவதும் நல்லதாக உங்களுக்கு அது புரியும் அது பிரயோஜனமாக இருக்கும் அவதமாய் வாசியுங்கள் வாசியுங்கள் ரெண்டாவதாக கேட்கிறவர்களும் பாக்கியவான்கள் வசனத்தை வசனத்தினுடைய ரகசியத்தை கேட்கிற காதுகள் அந்த காதுகளை உடைய மனிதர்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இப்போது நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் நாம் போய் ஒரு அரசியல் சொற்பொழிவை கேட்கவில்லை வேறொரு அறிவு சார்ந்த சொற்பொழிவை கேட்கவில்லை இங்கே வந்து வேத வசனத்தினுடைய விளக்கத்தை கேட்கின்றோம் இதிலே கேட்பதிலேயே ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறது ஏன்னா வசனம் சமூலமும் சத்தியம் அதுல எழுதியிருக்கிறது அப்படியே நூற்றுக்கு நூறு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அது அப்படியே நடக்கும் ஆகவே நீங்க வாசிக்க வாசிக்க உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் கேட்க கேட்க உங்கள் வாழ்க்கை என்ன செய்யப்படும் ஆசீர்வதிக்கப்படும் எனவே கேட்கிறதும் நம்முடைய காதுகளுக்கு என்ன விருந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோ காதுகளுக்கு என்ன ஆகாரத்தை நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றோ என்பதை குறித்தும் நாம் கவனம் செலுத்தி வீடுகளில் இருக்கும் பொழுதும் அல்லது யாத்திரைகள் செய்யும் பொழுது ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது சில வேளை எதெதையோ நம்ம டிவியில் அல்லது சிடியில் போட்டு நம்ம கேட்குறோம் எல்லாம் கேட்குறதில் கூட அதிகமாய் வேத வசனங்களை கேட்கறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஹலலூயா வேத வசனங்கள் வாசிக்கிற சிடிஸ் இருக்கிறது அல்லது மெசேஜ் சிடிஸ் இருக்கிறது யாரோ கொடுத்த தேவ செய்திகள் பாடல்கள் வசனத்தின் அடிப்படையில் அநேக பாடல்கள் தேவ பிள்ளைகள் எழுதி இருக்கிறார்கள் இது எல்லாமே தேவனுடைய வசனத்தின் கருத்துக்களை நம்முடைய காதுகளுக்கு தந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு பாக்கியம் ஆசீர்வாதம் மூன்றாவதாக சொல்லி இருக்கிறது இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் நாம் வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் கேட்டதன்படி நடக்க வேண்டும் கை கொள்ள வேண்டும் இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம் என்று நாம் அறிந்த உடனே அந்த சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தயார்படுத்த வேண்டும் ஒருவேளை ஒரு வேத பகுதியை வாசிக்கும் பொழுது இதுவரை நாம் செய்யாத ஒரு காரியத்தை செய்யும்படி அறிவுறுத்தப்படுகிறோம் அப்போ அதை செயல்பாட்டில் கொண்டு வரணும் அதுதான் கை கொள்ளுதல் கை கொள்ள வேண்டும் ஒரு வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் இதுவரை செய்து வருகிற ஒரு காரியம் தவறு அல்லது அது தேவனுக்கு பிரியம் அல்லாதது நமக்கு தீங்கை விளைவிக்க கூடியது என்று நாம் அறிந்து கொண்டோம் உடனே அதை தவிர்க்க வேண்டும் இனிய வாழ்க்கையில அந்த காரியம் வேண்டாம் அதுதான் கை கொள்ளுதல் எதை செய்ய சொல்லி இருக்கிறதோ அதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ அதை செய்யாமல் தவிர்ப்பது இப்படி வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவ மனிதன் சி டி ஸ்டட் அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய விளையாட்டு வீரர் நல்ல படி கல்வியாளர் அந்த மனிதன் தேவனுடைய ஊழியத்திற்கென்று தன்னை முழுமையும் அர்ப்பணித்து தன்னுடைய படிப்புக்கேற்ற வேலைகளுக்கோ தன்னுடைய வீட்டிலிருந்து ஐஸ்வர்யங்களை அனுபவிப்பதற்கோ செல்லாதபடி இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார் அப்பொழுது அவர் ஊழிய பயிற்சிக்காக அந்த நாட்களில் இருந்த ஒரு தேவ மனிதனாகிய எஃப்பி மேயர் என்பவரிடத்துல ட்ரைனிங்லே இருந்தார் எஃப்பி மேயர் வந்து தன்னுடைய வீட்டிலே சில வாலிபர்களை வைத்து அவர்களுக்கு தானே தனக்கு தெரிந்த வேத அறி வேத சத்தியங்களை சொல்லி கொடுத்து அவர்களுக்கு ஊழிய பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருந்தார் விதமாக இருக்கும் பொழுது இந்த இந்த சகோதரர்களை ஒரு சைடு ரூம்லே அவர் தங்க வைத்திருப்பார் ஒரு நாள் அந்த அவருடைய வீட்டிலேருந்து ஜன்னல் வழியாக அவர் பார்த்த பொழுது இந்த சகோதரர்கள் தங்கி இருக்கிற இடத்துல உட்காந்து பைபிள் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது பெண் இருக்குது பைபிள வாசிக்கிறாங்க சில வசனங்கள் ரைட் போடுறாங்க சில வசனங்களை ராங் போடுறாங்க கூர்ந்து கவனித்தார் என்ன செய்கிறார்கள் பைபிளை இவங்க என்ன கரெக்ஷன் பண்ணி கொண்டு இருக்கிறார்களா ரைட் அண்ட் ராங் போட்டு கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி பதறி அடித்து கொண்டு ஓடி வந்தார் வந்து தம்பி என்ன பண்ணுகிறீங்க பைபிளில் ரைட்டும் ராங்கும் இருக்கீங்களாப்பா ஏன் அப்போது சிடி ஸ்டட் சொன்னார் ஐயா நாங்கள் வந்து இந்த பைபிள் வசனம் வாசிக்கும்போது எந்த வசனங்களுக்கெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிஞ்சிருக்கோமோ அதுக்கு ரைட் போடுறோம் எந்த வசனங்களையெல்லாம் நாங்கள் கை கொண்டு விட்டோமோ அதுக்கு என்ன போடுறோம் ரைட் போடுறோம் எந்த வசனங்களையெல்லாம் இன்னும் கை கொள்ளவில்லையோ அதுக்கு என்ன போட்டுருவோம் ராங் போட்டுரும் பாருங்க எப்படி நம்ம நம்மெல்லாம் படிக்கும் பொழுது ஊழியக்காரலாகி நாங்கள் படிக்கும் பொழுது எப்படி படிப்போம் படிச்சுட்டே இருக்கும்போது பிரசங்க குறிப்பு கிடைச்சிருச்சுன்னா உடனே அதை அண்டர்லைன் பண்ணிக்கும் அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எழுதிக்கும் நம்ம கவனம் எங்கே இருக்கும் இந்த வசனத்தை ஒரு நாள் மக்களுக்கு பிரசங்கிக்கலாம் ஆண்டவர் ஒரு கருத்தை தருகிறார் இல்லையா ஒவ்வொருடைய கருத்துக்கள் வித்தியாசம் சிலர் வாசிக்கும் பொழுது எங்கடா ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கும் நமக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பார் வாக்குத்தத்தம் வந்துருச்சுன்னா உடனே அண்டர்லைன் பண்ணுறது அதை எடுத்துக்கிறது தப்பு இல்லை இதெல்லாம் நல்லது தான் ஆனாலும் அவங்க செய்கிற அந்த முறை மிக சிறப்பான முறை அவர்கள் என்ன வாசிக்கு வா வாசிக்கும் போது என்ன கவனத்தோடு வாசிக்கிறாங்க எதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கோம் எதுக்கெல்லாம் இனிமேல் நம்ம கீழ்படியணும் அப்போ இந்த எக்ஸ்மார்க் போட்டதை அடிக்கடி பார்த்து ஐயோ இந்த வசனத்திற்கு நான் இன்னும் கீழ்படியவில்லையே ஆண்டு ஒரே கிருபை தாங்க என்று சொல்லி ஜபம் பண்ணி அதற்காக பிரயாசம் எடுக்கலாம் நல்ல ஒரு முறை எனவே கர்த்தருடைய வசனத்துக்கு பயந்து வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் மிகவும் இருக்கிறது அதோடு கூட அதை உத்தமமாய் கை கொள்வதில் பாக்கியம் நமக்கு இருக்கிறது இனி அடுத்ததாக நான் வந்து செய்தியின் ஆதாரத்தை உங்களுக்கு சொன்னேன் செய்தியில் இருக்கிற முக்கியமான ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு சொன்னேன் மூன்றாவதாக இந்த செய்தியின் காரணம் என்ன ஏன் ஆண்டவர் யோவானுக்கு இதையெல்லாம் வெளிப்படுத்தி கொடுத்தார் செய்தியின் காரணம் த ரீசன் ஃபார் த மெசேஜ் என்னவென்றால் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் கடைசி வார்த்தை காலம் சமீபமாயிருக்கிறது ஏன் தேவன் தன் குமாரனுக்கும் குமாரன் தூதன் மூலமாக யோவான் அப்போஸ்தலனுக்கும் இதை வெளிப்படுத்தி கொடுத்தார் என்று கேட்டால் காலம் சமீபமாயிற்று ஆதாமுக்கு வெளிப்படுத்தவில்லை நோவாவுக்கும் அப்ரகாமுக்கும் இவைகளை வெளிப்படுத்தவில்லை மோசைக்கும் தாவீதுக்கும் எல்லாம் வெளிப்படுத்தவில்லை ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்து ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து அவருடைய சபை ஸ்தாபிக்கப்பட்டு பரிசுத்தாவின் ராஜ்யம் இந்த உலகத்தில் செயல்பட பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார் காலம் சமீபமாயிற்று காலம் சமீபமாயிற்று கர்த்தர் சொல்லியே இன்றைக்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது சமீபத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்ல யோவான் வாழ்ந்த காலத்திலேயே சொன்னார் காலம் சமீபமாயிற்று அப்படின்னா இப்ப வந்து எவ்வளவு அதிக சமீபமாயிற்று எவ்வளவு அதிக சமீபமாயிற்று ஆகவே இதனால தான் இந்த செய்தி கடைசி காலம் வந்துவிட்டது ஆகவே இனி என்ன நடக்க போறது என்பதை மக்களுக்கு தெளிவாய் வெளிப்படுத்தும் இதுக்கு முன்னாடி கூட தாரியலின் புஸ்தகத்திலே சில காரியங்கள் இருக்கிறது இன்னும் சில தீர்க்க தரிசன புத்தகங்களில் இருக்கிறது மற்றும் வேதத்தின் புஸ்தகங்களில் அவ்வப்போது சில தீர்க்க தரிசன வசனங்கள் கடைசி காலத்தை குறித்தும் இயேசுவின் வருகை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் இருக்கிறது அதெல்லாம் இங்கொன்று அங்கொன்றாக எப்ரேயர்ல சொன்னது மாதிரி பங்கு பங்காக வகை வகையாக தன்னுடைய தீர்க்க தரிசிகள் மூலம் வெளிப்படுத்தின தேவன் கடைசி காலத்தில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் ஹலோ லூயா எப்ரேயர் ஒன்று ஒன்று விதமாய் சொல்லுகிறது ஆகவே இந்த கடைசி காலம் என்பது அப்போ காலம் இன்றைக்குதான் கடைசி காலம் என்றல்ல கர்த்தர் சபையை ஸ்தாபித்து அப்போ சில ஊழியம் நடக்க தொடங்கின உடனே அது கடைசி காலம்தான் என்று சொல்லி இருக்குது ஆகவே தான் இப்போ இனி நடக்க வேண்டியதே ரொம்ப கிளியர் கட்டா விளக்கமா சொல்லி கொடுத்துட்டார் யோவானுக்கு காண்பித்து அந்த செய்தியை அருமையாய் சொன்னார் எனவே காரணம் என்ன காலம் சமீபமாயிற்று ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஏன் இதை வெளிப்படுத்தினார் சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிற இந்த நிகழ்ச்சிகளை ஊழியக்காரர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் வெளிப்படுத்தணும் அதற்காகத்தான் யோவானுக்கு தேவன் இதை வெளிப்படுத்தினார் வசனத்தை நம்ம பார்க்கும் போதும் கர்த்தருடைய அந்த சமயம் காலம் என்பதை பார்க்கிறோம் ரொம்ப காலம் கடைசி என்று சொல்லுகிறார் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லுகிறார் ஆகவே கர்த்தரதை வெளிப்படுத்துகிறார் மத்தை சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இவைகளை ஞானிகளுக்கு மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்று இயேசு சொன்னார் அந்த வெளிப்படுத்தல் நடக்க வேண்டியவைகளை தேவன் மனுஷருக்கு சொல்லிக் கொடுக்கிறது இது தேவனுடைய ஒரு செயலாக இருக்கிறது அவருடைய ஒரு பண்பாக இருக்கிறது அவர் தான் செய்ய போகிறதை மனுஷர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் இவைகளை ஞானிகளுக்கு மறைத்து விட்டாராம் பாலகருக்கு என்ன செய்தாராம் வெளிப்படுத்தினார் அப்ப அந்த வெளிப்படுத்தலை பெறுகிற மக்களை பாருங்கள் அன்றைக்கு எவ்வளவோ ஞானிகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு இயேசு யார் என்பது அன்றைக்கு வெளிப்படுத்தப்படவில்லை ஆனால் இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினால் அவங்க எல்லாம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று கழுதையின் மேல் ஏறி வந்த இயேசுவை என்ன செய்தாங்க வாழ்த்தி பாடினார்கள் பெரிய ஞானிகள் என்று தங்களை சொல்லி கொண்டிருந்த பரிசெயரும் சதுசெயரும் நியாய சாஸ்திரிகளும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டு தங்கள் கண்முன்னே உலாவி வந்த மேசியாவை மேசியா என்று அறியாமல் போனார் அந்த வெளிச்சம் அந்த வெளிப்படுத்தல் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை ஞானிகளுக்கு மறைத்தார் பாலகருக்கு வெளிப்படுத்தினார் இன்னும் சில பேதைகளுக்கு வெளிப்படுத்தினார் இருந்தவர்கள் அவர்கள் இவர் மேசியா என்று ஏற்றுக்கொண்டார் பாத்தீங்களா இந்த காலத்திலும் அப்படித்தான் நம்மை விட பெரிய ஞானிகள் உலகத்தில் இருக்கிறாங்க என்னென்ன காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா செவ்வாய் கிரகத்துக்கு சந்திராயன் விட்டு விடு மங்கல்யான் விட்டுருக்கிறார்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ ப்ளூட்டோ கூட விட்டுருக்கிறாரு விட்டுருக்கிறார்களா விட போடா போகிறார்களா தூரமான அந்த கிரகத்தையும் கூட ஆராய்ச்சி பண்ணணும்னு இருக்கிறாங்க இப்படியெல்லாம் மனுஷனுடைய அறிவு ஞானம் எப்படி இருக்கிறது கடலுக்கு அடியில் உள்ளதெல்லாம் மனுஷனுக்கு தெரியும் அகாயத்துள்ளெல்லாம் படிக்கிறான் மலை மேட்ல இருக்கிறதெல்லாம் படிக்கிறான் எல்லாம் படிக்கிறான் ஆனா அந்த ஞானிகளுக்கு தான் செய்ய போகிறதை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் மறைத்திருக்கிறார் பாலகருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஹலலூயா ஸ்தோத்திரம் எனவே குழந்தை போல ஒரு உள்ளம் வேண்டும் என்பது நிச்சயம் இயேசு சொன்னார் ஒரு சிறுபிள்ளையை தூக்கி முன்னால் நிறுத்திட்டு சொன்னார் நீங்கள் மனம் திரும்பி இந்த பிள்ளைகளில் ஒன்றை போல் ஆகாவிட்டால் பல்லோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க இந்த பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவன் பல்லோ ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான் ஹலலூயா அந்த குழந்தையின் இருதயம் களங்கம் இல்லாத இருதயம் சுத்தமான இருதயம் இந்த களங்கம் இல்லாத சுத்தமான இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் தாம் செய்ய போகிறதை வெளிப்படுத்துகிறார் ஹலலூயா ஸ்தோத்திரம் லுகா சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே பார்க்கும்போது லுகா எட்டு பத்து தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இயேசு சொன்னார் அவர் ஜனங்களுக்கு உவமைகள் மூலம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் ஆனால் பிறகு சீஷர்கள் தன்னை சுற்றி இருக்கும் பொழுது சீஷர்களுக்கு அந்த ஓமைகளுடைய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தார் ஆகவே ஒரு முறை அவர் சொன்னார் அவங்களுக்கு தேவராஜ்யத்தின் ரகசியங்களை அறிகிறதுக்கு அது வந்து அருளப்படல ஆனா உங்களுக்கு அது பட்டிருக்கிறது அதனால அதனாலதான் நான் வந்து அவங்களுக்கு ஓமையா பேசி ஒரு உணர்வை கொடுக்கிறேன் எச்சரிப்பை கொடுக்கிறேன் ஆனா உங்களுக்கு வந்து அந்த உவமையினுடைய சகல விளக்கங்களையும் நான் சொல்லி தந்து உங்களை தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்தவர்களாய் மாற்றுகிறேன் என்று சீஷர்களுக்கு சொன்னார் இயேசுவை உத்தவமாய் பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு இயேசுவோடு கூட நேரத்தை செலவு பண்ணுகிற பிள்ளைகளுக்கு கர்த்த நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லி தருவார் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு காரியம் ஒன்று எழுத்தின்படி இருக்கிற பரலோக ராஜ்யம் என்கிற இடம் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் பரலோக ராஜ்யம் இன்னொன்று ஆவியின் கிரியைகள் நிறைந்த இடத்துக்கு பேரு அந்த கிரியைகளுக்கு பேரு தேவ ராஜ்யம் த கிங்டம் ஆஃப் ஹெவன் கிங்டம் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் காட் தேவ ராஜ்யம் அதாவது தேவனுடைய ஆளுகை என்ற அர்த்தம் இயேசு சொன்னார் நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறதனால் இதோ இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று சொன்னார் இன்னொரு இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் இதோ இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறதேன்னு சொன்னார் அப்போ அது எதை சொன்னார் உங்களுக்குள் மனிதர்களுக்குள்ளே தேவராஜ்யம் வந்திருக்கிறது பரிசுத்த ஆவியின் கிரியை குறித்து சொன்னார் இன்றைக்கு தேவராஜ்யம் நமக்குள் இருக்கிறது ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே என்ன இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் அதாவது ஆளுகை கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ஆளுகை சபை வந்து தேவனால் ஆளுகை செய்யப்படுகிறதாக்கும் கிங்டம் ஆஃப் காட் ஆகும் சபை நாம் எல்லாரும் தனித்தனியே ஆலயங்கள் பரிசுத்தாவியை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியே தேவனுடைய பரிசுத்தாவியின் ஆலயங்கள் ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையே கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யம் ஆகும் நமக்குள்ளே செயல்படுகிறது தேவனுடைய ராஜ்யம் சபையிலே தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது இது ஒரு தேவ ராஜ்யம் இன்னும் வந்து எழுத்தின்படி ஹெவன் பரலோக ராஜ்யம் இந்த ரெண்டு ராஜ்யத்தை குறித்த ரகசியங்களை நமக்கு அவர் அருளுகின்றார் இங்கே பரிசுதாவினை எப்படி கிரியை செய்கிறார் எப்படி பிசாசன் கிரியைகளை அளிக்கிறார் எப்படி தம்முடைய ராஜ்யமாகிய தம்முடைய ராஜ்யத்தை மனித உள்ளங்களிலே எப்படி ஸ்தாபிக்கிறார் கட்டி எழுப்புகிறார் இந்த ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதோடு கூட பரலோத்தில் என்ன இருக்கிறது தேவனுடைய திட்டங்கள் என்ன தேவன் அங்கே செய்கிறது என்ன அதையும் வெளிப்படுத்துகிறார் எனவே தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது ஹலோ லூயா தானியேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது மறை பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் நம்முடைய தேவன் மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் மறைந்திருக்கிறது பல காரியங்கள் நமக்கு தெரியவில்லை அவைகளை வெளிப்படுத்துகிறவர் பரலோகத்தின் தேவன் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டால் இதை நாம் பல முறை வாசிக்கிறோம் வாசித்தாலும் நமக்கு தெரியாத அநேக விஷயங்கள் எல்லாம் தெரியும் என்று யார் சொல்ல முடியும் ஒருத்தரும் சொல்ல முடியாது சில வசனங்களை நம்ம அடிக்கடி வாசிப்போம் ஆனா உள்ள என்ன மறைபொருள் இருக்குன்னு நமக்கு தெரியாது அதை ஆவியானவர் அப்படியே திறந்து கொடுக்கும் பொழுதுதான் ஆகா இந்த வசனத்தை எத்தனை முறை நான் வாசித்திருக்கிறேன் ஆனால் இதுக்குள்ள இப்படி ஒரு ரகசியம் இருக்குதா அது அப்படியே நமக்கு திறந்து கொடுப்பார் ஆண்டவர் ஆச்சரியமானவர் சில வேளை நம்ம வாழ்க்கையில் சில நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் அந்த குறிப்பிட்ட வசனத்தை அப்படி திறந்து கொடுப்பார் அது வரைக்கும் எவ்வளவோ வாச்த்துருப்போம் ஆனால் அன்றைக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து அதை வாசிக்கும் போது அது ஒரு ஆறுதலை நம்ம கொண்டு வரும் ஒரு தைரியத்தை கொண்டு வரும் சில வேளை ஒரு வழிகாட்டுதலை அது கொடுக்கும் சில சமயம் ஒரு எச்சரிப்பை அது கொடுக்கும் ஹலோ லூயா ஆச்சரியம் எனவே மறைபொருள்களை வெளிப்படுத்துற வசனத்தில் இருக்கிற மறைபொருள்களை வெளிப்படுத்துவார் உலக வாழ்க்கையிலே சில மறைபொருள்கள் உண்டு நமக்கு தெரியாது ஏன் என் வாழ்க்கையில இது நடக்குது நம்ம யோசித்து யோசித்து பாக்குறோம் ஜோமண்ணி பாக்குறோம் எதுவுமே பிடி கிடைக்கல இருந்தாலும் ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஒண்ணு நடந்துச்சு என் வாழ்க்கையில ஏன் இப்படி ஒன்னு நடந்துச்சு மறைபொருளா இருக்கிறது ஆனால் கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார் ஹலோ ஆச்சரியமா வெளிப்படுத்துவார் சில சமயம் நம்ம திரும்ப வாசிக்கக்கூடிய சில வேத பகுதிகள் மூலமாக நம்ம வாழ்க்கையின் மறைபொருளை வெளிப்படுத்துவார் சில வேளை சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் அதை செய்வார் சில வேளை யாருடைய செய்திகளில் நாம கேட்கும் போது திடீரென்று நமக்கு அது வெளிப்படுத்தப்படும் அல்லது நம்மை நடத்துகிற சில அனுபவங்களில் இருந்தே நமக்கு தேவன் நம்மது வாழ்க்கை குறித்த சில மறைபொருள்களை வெளிப்படுத்துவார் அலலூயா சோ மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் இன்னொரு வசனம் இதை வாசியுங்கள் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசியுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஸ்தோத்திரம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யா செய்ய மாட்டார் இது ஒரு ஆச்சரியமான வார்த்தை அல்லவா பரலோகத்தின் தேவன் எவ்வளோ பெரியவர் நாமெல்லாம் அவருடைய கரத்தின் கிரியைகள் அவ்வளோதான் ஆனால் இந்த கரத்தின் கிரியையில் ஒன்றாகிய மனிதனுக்கு தேவன் ஒரு பெரிய ஒரு கனத்தை கொடுத்திருக்கிறாரு அவர் எதை செய்தாலும் அவருடைய தீர்க்க தரிசிகளுக்கு என்ன செய்வாராம் வெளிப்படுத்துவாராம் வெளிப்படுத்தாம செய்ய மாட்டேங்கிறார் ரொம்ப ஆச்சரியம் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் கொண்டு வரும் பொழுது கூட அதை ஒரு சிமியோனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார் ஒரு அன்னாள் என்கிற எண்பத்தி நாலு வயது தாயாருக்கு வெளிப்படுத்தி இருந்தார் அந்த சிமியோன் அதுக்காக காத்திருந்தார் இயேசு வருவார் மேசியா வருவார்னு சொல்லிட்டு அன்னாள் எண்பத்தி நாலு வயது தேவாலயத்தை விட்டு நீங்காம ஜபத்திலேயே உபவாசத்திலே தரித்திருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் அந்த வயோதிபர்கள் ரெண்டு பேரும் இயேசுவாகிய பிள்ளைய தேவாலயத்தில் கொண்டு வந்த வேளையில வந்து பார்த்தார்கள் அந்த சிமியோன் பிள்ளையை ஆசீர்வதித்து தீர்க்க தரிசனம் சொன்னார் அன்னாலும் தீர்க்க தரிசனம் சொன்னார் இப்படி எந்த காரியத்தை செய்யணும்னாலும் அவர் தன்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு என்ன செய்கிறாராம் வெளிப்படுத்துகிறாராம் வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டா அல்லா ஆகவே இந்த பைபிள்ல இருக்கிற தீர்க்க தரிசனங்களை பார்க்கும்போது இந்த மனு குலத்துல என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாமே இதுல எழுதி வச்சிருக்கிறார் ரொம்ப ஆச்சரியம் ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் பொழுது இப்படியெல்லாம் உலகத்துல நடக்கிறது என்று பார்த்தால் அதுக்கும் ஒரு ஆதாரம் பைபிள்ல இல்லாம இருக்காது எங்கேயோ தீர்க்க தரிசனம் கூத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு வார்த்தையாவது இல்லாம இல்லை அவ்வளவாக தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார் காலம் சமீபமா இருக்கிறது சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவர் இதையெல்லாம் வெளிப்படுத்துகிறார் அடுத்ததாக இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு எழுதப்பட்டது யாருக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது என்று கேட்டால் நான்காம் வசனம் யோவான் ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கும் எழுதுகிறதாவது என்று சொல்லியிருக்கு ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு அடுத்தது பதினொன்றாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அந்த சத்தம் அதாவது கர்த்தர் சொல்லுகிறார் நான் அல்பாவும் ஓமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமு தியத்திரா சர்தை பிலதல்பியா லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது அப்போ அந்த செய்தி ஏழு சபைகளுக்கு கொடுக்கும்படி யோவானுக்கு கொடுக்கப்பட்டது அது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஏழு சபைகளுக்கு மட்டுமல்ல கர்த்தருடைய முழு சபைக்கும் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் கத்தருடைய சரீரமாகிய சபைக்கு இதை வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் ஹலலூயா ஆனால் எழுத்தின்படி முதலாவது அந்த ஏழு சபைகளுக்கும் அது கொடுக்கப்பட்டது ஏழு சபைகளுக்கும் கொடுக்கப்பட்டது அடுத்ததாக இதுல இன்னொரு காரியத்தை பார்ப்போம் இந்த செய்தியிலே இந்த வெளிப்படுத்தின விசேஷ செய்தியிலே தேவனை பற்றின மகிமையான ஒரு நான்கு வசனங்களை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன் தேவனை பற்றின மகிமையான நான்கு வசனங்கள் யோவான் சாரி வெளிப்படுத்தல் ஒன்று ஆர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு மகிமையும் வல்லமையும் ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க தேவனுக்கு என்ன செலுத்த வேண்டும் மகிமை செலுத்த வேண்டும் அவருடைய வல்லமை நாம் புகழ வேண்டும் அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் என்று சொல்லியிருக்கு இந்த ரெண்டு வார்த்தை மனதில் வைத்து கொள்ளுங்கள் அடுத்தது நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் வாசிக்கிறேன் கவனியுங்கள் கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்று கொள்ள கொள்ளுகிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர் நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள் இங்கே அந்த இருபத்தி நாலு மூப்பர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாய் விழுந்து பணிந்து துதிக்கும் பொழுது இன்னொரு காரியம் கூட சேர்த்து சொல்றாங்க முதல்ல நம்ம என்ன சொன்னோம் மகிமையும் வல்லமையும் இந்த வசனத்தில் கனம் என்பதும் கூட சேர்க்கப்பட்டிருக்கிறது மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள நீர் இருக்கிறீர் அடுத்தது ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பாருங்கள் ஐந்து பதிமூன்று சர்வசிருஷ்டியும் தேவனை துதிக்கிறதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன் இங்க என்ன கூட சேர்த்திருக்கு கவனிக்கிறீங்களா ஸ்தோத்திரம் எப்படி படிப்படியாது வளர்ந்துட்டே வருது பாருங்க மகிமையும் வல்லமையும் சொல்லப்பட்டிருந்தது அடுத்தது கனம் அடுத்தது கூட என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது இனி ஏழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆமன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்ரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் தூதர்கள் என்ன இதுல வந்து நிறைய இருக்கு இல்லையா துதி மகிமை ஞானம் ஸ்தோத்திரம் கனம் வல்லமை பலன் வாசிக்கவே சந்தோஷமா இருக்கிறது நாம் தேவனை இவனமாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அலலூயா நாம் ஏதோ பழகுன ஒரே முறையில் அப்படி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது வர வர அந்த ஆராதனை எப்படி டெவலப் ஆகி போது பாருங்க வெளிப்படுத்த வெளிப்படுத்த இன்னும் இன்னும் கொஞ்சம் திறந்து கொஞ்சம் திறந்து கொஞ்சம் திறந்து அப்படி வெளிப்படுத்துகிற மாதிரி அவரை எப்படி ஒர்ஷிப் பண்ணுறாங்க என்பதை கூட அவர் அப்படியே இன்னும் ஸ்டெப் ஸ்டெப்பாக அழகாக திறந்து காண்பிக்கிறார் ஸோ இந்த நல்ல அனுபவத்திலே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் இந்த காரியங்களை எல்லாம் அவருக்கு செலுத்த வேண்டும் அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுது ரெண்டாவதாக நான் இதுவரைக்கும் இந்த செய்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷ செய்தியை பற்றி ரெண்டாவதாக ஊழியக்காரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் யோவான் என்கிற ஊழியக்காரன் அவரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை கவனிப்போம் த Servant ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர் யோவானை மட்டுமல்ல அதை வைத்து ஊழியர்களாகிய நமக்கும் பிரயோஜனமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது உங்கள் சகோதரனும் யோவான் சபைக்கு எழுதும் பொழுது எப்படி எழுதுகிறார் நான் உங்கள் சகோதரன் இவர் வந்து அந்த சபையில வந்து ஒரு பிஷப் ஆக்கும் அந்த ஏழு சபைகளுக்கு இவர் யாரு கண்காணி கண்காணின்னு சொன்னா பிஷப் அல்லது ஓவர் சீயர் அந்த ஏழு சபைகளையும் கண்காணித்து நடத்துகிற ஒரு அப்போஸ்தலன் அதே வேளையில் அவர் செல்ஃபாக அட்ரஸ் பண்ணும் பொழுது தானாக மக்களுக்கு தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது என்ன எழுதுறாரு உங்கள் சகோதரனும் உங்கள் சகோதரன் தேவனுடைய ஊழியர்கள் என்பவர்களும் சகோதரர்கள் தான் அதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துக்கு யாராயிருக்கிறோம் சகோதரர் ஏன் தெரியுமா பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன் அந்த ஒரே பேரான குமாரன் என்று யோவான் மூன்று பதினாறுல படிக்கிறோம் ஆனால் பிதாவானவர் என்ன நினைத்தாராம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பெயரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் ஏற்கனவே யோவான் மூன்று பதினாறு சொல்லுது தேவன் தேவனுடைய குமாரன் கிறிஸ்து ஆனால் அவருடைய பிளான் எப்படி ஆயிடுச்சு இனி ஏசு கிறிஸ்து ஒரே இருக்க வேண்டாம் இருக்கும் பொருட்டு ஒரே பிள்ளைய இப்ப என்ன பிள்ளையாக்கிட்டாரு மூத்த பிள்ளைன்னு சொல்லிட்டார் முதற் பேர் அப்படி அர்த்தம் என்ன இனி நிறைய பிள்ளைகள் எனக்கு வேணும் ஒரு குடும்பத்தில் ஒரே பிள்ளை போதும் அப்படின்னு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்த்துட்ருப்பாங்க திடீர்னு பிளானை மாற்றிடுவாங்க ஒத்த பிள்ளையாக வளர்த்தா போதாது இனி இந்த பிள்ளை கூட இன்னும் ரெண்டு பிள்ளைகள் வேணும் அதே மாதிரி அப்பா பிதா ஒரே பேரான குமாரனா இயேசு இருந்தால் போதாது இனி ஏசுவை யாராக மாற்றிடணும் மூத்த பிள்ளையாக மாற்றிடணும்னு சொல்லி தான் நம்மளையெல்லாம் அவருக்கு சகோதரங்களா அப்பா பிதாவுக்கு பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரங்களாகவும் நம்மளையெல்லாம் என்ன செய்தார் அதான் தெரிந்து கொண்டார் அந்த பிள்ளைகளை சம்பாதிக்கிறதுக்கு இயேசுவையே உலகத்துக்கு அனுப்பினார் இந்த மூத்த சகோதரரையே உலகத்துக்கு அனுப்பி அவருடைய சிந்த வைத்து ரத்தத்தின் மூலமாய் மீட்கப்படுகிற நம்மை எல்லாம் பிதாவுக்கு பிள்ளைகளாய் மாற்றினார் அப்ப நம்ம ஒரு தெளிவா இருக்கணும் நமக்கு பிதாவானவர் யாரு சொல்லுங்க யாரு உங்களுக்கு சொல்ல பயப்படுறீங்க அப்பா ஏசு கிறிஸ்து யாரு மூத்த சகோதரர் ஆனால மூத்த அண்ணான்னு கூடாதீங்க அது ஒரு மாதிரியா இருக்கும் என்ன கத்தர் நம்ம அறிந்திருக்கணும் இல்ல தெளிவா விஷயம் சத்தியத்தை கரெக்டா அறிந்திருக்கணும் அதுதான் அதுல இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா அதே ரோமர் எட்டு பதினேழு நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே நம்மள தேவனுக்கு வந்து தனக்கு பிள்ளைகளா மாத்திட்டாருன்னா நம்ம தேவனுடையதெல்லாம் இனி என்ன செய்ய போறோம் நம்ம இன்ஹெரிட் பண்ண போறோம் சுதந்திரிக்க போதும் ஒரு அப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கு தான் சொந்தம் அதே மாதிரி பிதாவுடைய சொத்து யாருக்கு சொந்தம் உங்களுக்கு புரியுதா மூளையில லைட் அடிக்குதா எப்படின்னு சொல்லி அப்பா பிதாவுடைய சொத்துக்கள் சொன்னா அது எவ்வளவு விசேஷம் இல்ல ஐஸ்வர்யம் கனம் மகிமை எல்லாம் அவருக்கு இருக்கு அவ்வளவுத்துக்கும் நாம தான் யாராம் தைரியமா சொல்லுங்க சுதந்திரவாளிகள் எல்லாம் ஒரு நாள் அனுபவிக்க போறோம் இப்ப நம்ம இருக்கிறத பார்க்க வேண்டாம் என்ன இயேசு வந்த பிறகுதான் அந்த மகிமை தெரியும் அதனால அதுக்கெல்லாம் நம்ம வந்து சுதந்திரர் அடுத்த வசனம் கவனிங்க தேவனுடைய சுதந்திரரும் அடுத்த வசனம் இல்லை அடுத்த தொடர்ச்சி தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்தரரும் ஆமே எவ்வளவு கிளியரா எழுதி இருக்கு we are heirs to the father god and ஹியர்ஸ் டு to jesus christ நாம் பிதாவாகிய தேவனுக்கு யாரு? சுந்தரவாளிகள் ஹியர்ஸ் ஆ சுந்தரவாளி வாரிசு வாரிசு அப்படிதான் நான் நம்ம பாஷையில வாரிசுன்னு சொல்லுவாங்க வாரிசு சர்టిఫికెట్லாம் வாங்குவீங்க இல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு நாமெல்லாம் யாரு உடன் சுதந்திரர் உடன் வாரிசுகள் வாரி சர்டிபிகேட் வாங்குற மாதிரி கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படி எவ்வளவு தெளிவா எழுதி கொடுத்திருக்கிறாரு பாருங்க ஆகவே எப்பொழுதுமே ஒரு ஊழியர் தன்னை சகோதரன் என்கிற நிலையில் கரெக்டா வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஊழியத்தை நடத்துவதற்காகத்தான் ஊழியத்தில் பொறுப்புகள் பாஸ்டர் என்றும் அந்த பாஸ்டர் என்றும் இந்த பாஸ்டர் என்றும் பிஷப் என்றும் எல்லாம் பல பொறுப்புகள் மூப்பனார் என்றும் மூப்பர் மூப்பர் என்றும் கண்காணி இதெல்லாம் பைபிள் சொல்லி அப்போஸ்தலர் இது எல்லாமே ஊழியத்தை செயல்படுத்துகிற பொறுப்புகள் ஆனா பேசிக்கலி அடிப்படையாக நாம் எல்லாரும் யாரு ஏசு கிறிஸ்துடைய சகோதரர்கள் அந்த சகோதர கூட்டம் தான் பெண்களும் சரி ஆண்களும் சரி இதுல ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும் இல்லை எல்லாருமே ஏசு கிறிஸ்துக்கு யாரு சகோதரர்கள் ஹலோ லூயா ஸ்தோத்திரம் ஆகவே இந்த அனுபவம் மிக விசேஷமானது நம்ம எவ்வளவு டாப் மோஸ்ட் ஊழியக்காரராக போ நம்ம வளர்ந்தாலும் நம்ம உள்ளத்தில் எப்பவுமே அந்த சகோதரன் என்பது இருக்கணும் அது தாழ்மையை தரும் அது எல்லாரையும் நேசிக்கக்கூடிய கனம் பண்ணக்கூடிய நல்ல பக்குவத்தை நமக்கு தரும் அது ரொம்ப முக்கியம் சகோதரன் அதான் யோவான் சொல்கிறார் உங்கள் சகோதரன் அடுத்து சொல்றாரு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு உடன் பங்காளன் அன்றைக்கு பயங்கர உபத்திரவம் இவரும் உபத்திரவத்தினாலதான் இப்பொழுது பத்ம தீவில போய் நாடு கடத்தப்பட்டு அங்க இருக்கிறார் அங்க ஆள் சஞ்சாரமே கிடையாது நம்ம ஊர்ல அந்தமானுக்கு அந்த காலத்துல நாடு கடத்துற மாதிரி யோவான நாடு கடத்தி இருக்கிறார் ஆனா அவர் சொல்றாரு நீங்கள் அங்கே இருந்து உபத்திரவ அனுபவிக்கிறீங்க நான் வந்து இங்கே வந்து உபத்திரவத்தை அனுபவிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உபத்திரவங்கள் இயேசு கிறிஸ்துக்காக சகிக்கிறதுக்காக அருளப்பட்டிருக்கிறது உண்மையில் அது ஒரு பாக்கியம் அதான் அருளப்பட்டது என்ற வார்த்தையை பயன்படுத்துறேன் இயேசுக்காய் துன்பப்படுவது நமக்கு கிடைத்த பாக்கியம் அதிலே நான் உங்கள் பங்காளன் என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு நாமும் அப்படித்தான் இருக்கிறோம் அன்பான உள்ளே ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கை பாதையிலே சில உபத்திரவங்களை சந்திக்கிறீர்கள் நாம தப்பு செய்து உபத்திரவப்படுவது அது வெட்கம் அது தோல்வி அது துக்கம் ஆனால் நாம தப்பு செய்யாம நீதி நிமித்தம் துன்பப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்து நிமித்தம் உபத்திரவப்பட்டால் சத்தியத்து நிமித்தம் உபத்திரவப்பட்டால் வசனத்து நிமித்தம் உபத்திரவப்பட்டால் இதெல்லாம் பைபிள்ல சொல்லி இருக்குது இந்த மாதிரி வருகிற உபத்திரவங்கள் அடுத்து சொல்லியிருக்கு ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் இந்த மாதிரிப்பட்ட உபத்திரவங்களெல்லாம் நமக்கு பாக்கியம் அது நம்ம அதுல நம்ம எல்லாருமே பங்காளிகள் ஹலலூயா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு நீங்க வந்து எனக்கு தான் பாடு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க இப்படி தப்பா நினைக்க கூடாது மனுஷனுக்கு அப்படி ஒரு நினைவு வரும் நான் தான் இந்த பாடெல்லாம் பாடுறேன் அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நீங்க அவங்கள வெளியில பாக்குறீங்க அவங்களோட நெருங்கி பழகி அவங்க வாழ்க்கையினுடைய அந்த ரங்கங்களை நீங்க அறிந்தா தான் தெரியும் அவங்களுக்கு எத்தனை உபத்திரம் இருக்குன்னு சொல்லி உபத்திரவம் இல்லாத ஒரு மனுஷனும் உலகத்துல கிடையாது அன்றியும் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கும் எல்லாரும் என்ன செய்வார்கள் உபத்திரவப்படுவார்கள் பைபிள் சொல்லுது நீங்க தேவபக்தியா நடக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னாலே மனசு வச்சிட்டீங்கன்னாலே உங்களுக்கு என்ன வந்துருமா உண்மைதான் அதாவது எல்லாமே கோணலும் மாறுபாடுமா போயிட்டு உலகம் மாறுபாடுள்ளந்ததின்னு அப்போச நடவடிக்கே எழுதி வச்சாச்சு எல்லாம் கோணல் கொய்யா மரம் முந்திரி மரம் மாமரம் எல்லா மரமும் சன்னல் பின்னலாக தான் வளரும் அதுக்கு நடுவில் ஒரு பனைமரம் வளரணுன்னா அது நேர்மையாக வளரும் அதுக்கு ரொம்ப கஷ்டம் மற்றது என்ன செய்யும் நுழைஞ்சு நுழைஞ்சு நுழைஞ்சி கோணலில் மாறுபாடுமா போயிடும் எதையும் செய்யும் லஞ்சம் கொடுக்கும் அடுத்தவனை ஏமாற்றி காரியம் சாதிக்கும் எதுவும் பண்ணி கோணலும் மாறுபாடுமா வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆனால் தேவபக்தியாய் நடக்க வேணும் மனசுள்ளவங்க நேர்மையா வசனத்தின்படி வாழணும்னு மனசுள்ளவங்களுக்கு இந்த சன்னல் பின்னலானது எல்லாம் வந்து மண்டையில தட்டும் இதுதான் பிரச்சனை நமக்கு உலகத்துல ஏகப்பட்ட உபத்திரவங்கள் ஆனால் பயப்படாதிருங்கள் இது ஏசு நமக்கு அருளின பாக்கியம் அல்ல லூயா அது மட்டும் அல்ல இதுல நம்ம எல்லாரும் பங்காளிகள் நம்ம எல்லாரும் யாருதான் பங்காளிகள்னா ஐயா ஷேர் ஹோல்டர்ஸ் தான் ஏன்னா அங்கே போய் பெரிய ஷேர் ஹோல்டர்ஸா மாற இல்ல அவருடைய மகிமைக்கும் கனத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பங்கு சிங்காசனத்திலே பங்குதாரன் எழுதி வச்சிருக்கிறார்ல நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன் வெளிப்படுத்தல் மூன்று இருபத்தி ஒன்று தானே நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் பொய்யுரையாத ஆண்டவர் சொன்னா அப்படியே செய்வார் அப்போ நம்மளுக்கு ஒரு நாள் அவருடைய அவருடைய சிங்காசனத்தை கூட என்ன செய்ய போறாரு ஷேர் பண்ண போறார் அதான் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு நாளில் எழுதியிருக்கு நாலு அல்லது ஐந்து அந்த வசனத்தில் எழுதியிருக்கு அவருடைய ஊழியக்காரர் அனுதினமும் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள் சொல்லிட்டு கடைசியில் அவர்கள் சதாகாலமும் என்ன செய்வார்கள் அரசாழ்வார்கள் எழுதியிருக்கு அரசாழ்வார் சோ அவருடைய ஆட்சியில கூட நம்மளுக்கு என்ன கொடுக்குறாராம் பங்கு சிங்காசனத்திலும் அரசாட்சியிலும் அந்த நித்தியத்தை ஆளுகை செய்கிற அந்த தேவன் நம்மளுக்கு பங்கு கொடுத்துதான் பரம எருசலேம் என்கிற அந்த கேபிட்டல் சிட்டி ஃபார் எட்டர்னிட்டி நித்தியத்துக்கு ராஜதானி பட்டணம் அதுதான் அங்க கொண்டு நம்மளை குடியேற்றுறார் சோ கேபிட்டல் சிட்டில யார் இருப்பாங்க பெரிய ராஜாக்களும் அதிகாரிகளும் தான் இருப்பாங்க அதுல ஒரு ஆள் தான் நாம ஹலோ லூயா இவ்வளவு பெரிய மகிமையை தேவன் வச்சுட்டு தான் இந்த உலகத்தில் அதுக்காக உபத்திரம் அனுபவிக்க வைக்கிறார் ஏசு கிறிஸ்து எவ்வளவு மகிமையானவர் கத்திரி சுத்தமான அடுத்த வகுப்புல நம்ம அதை தான் படிக்க போறோம் இயேசுவின் காட்சி எப்படி அவர் யோவானு காட்சி கொடுத்தான்னு படிக்க போறோம் அவ்வளவு குளோரி அவ்வளவு மகிமை அந்த மகிமை உள்ள இயேசு இந்த உலகத்தில் எப்படி வந்து வாழ்ந்தார் ஒரு புல் அணையில படுத்து கிடந்தார் என்ன பரிதாபம் அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கையும் பார்த்தா எவ்வளோ சங்கடம் பசி ஒரு நாள் சமாரியாக கணத்தில் போய் உட்காந்துட்டார் எப்பா எனக்கு பசியாக இருக்குது ஹோட்டலில் போய் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்ட்டார் இழைப்படைந்தவராக உட்கார்ந்துருக்கிறார் பிறகு எல்லாம் சாப்பாடு வாங்குறதுக்கு கிராமத்துக்கு அதுக்கு அதுக்கடையில் ஒரு சமாரியாக ஸ்திரி வந்தோன்னே தண்ணி தாமான்னு கேட்குறார் அவள் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா தண்ணியை கொடுக்காம ஆனால் ஆண்டவர் அவளுக்கு சத்தியத்தை சொன்னார் ஆண்டவர் இது பாருங்க அப்புறம் போட்டில் எல்லாரும் ஏறி போகிறாங்க தூங்கிட்டார் எவ்வளவு மகிமையான ஆண்டவர் ஆனா இங்க வந்து எப்படி வாழ்ந்தார் பாத்தீங்களா தூங்குறாரு கத்திரக்கு ஸ்தோத்திரம் கழுத மேல ஏறி போற கழுத மேல இதெல்லாம் பார்க்கும் போது ஆச்சரியம் அப்போ இயேசு அந்த மகாபரிய மேன்மையை அங்க அனுபவிக்கிறவர் இங்க வந்து இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு ஹம்பிளா வாழ்ந்தார் அப்ப நாம எப்படி வாழ ஹலலூயா இதுதான் நமக்கு முன்னுதாரணம் இதை நம்ம எப்பொழுதும் படிக்கணும் நம்ம எல்லாம் இந்த உபத்திரவத்துக்கு பங்காளிகள் இந்த பாடுகளுக்கு தகுந்த மகிமை அளவிட முடியாத மகிமை அங்க உண்டு அந்த வெளிப்பாடோடு தரிசனத்தோடு இந்த பாடுகளை சகிப்போம் அடுத்ததாக ஸ்தோத்திரம் உங்கள் சகோதரன் உபத்திரவத்தில் பங்காளி அடுத்தது அவருடைய ராஜ்யத்திற்கு பங்காளனா இருக்கிற உடன் பங்காளன் ராஜ்யத்துக்கும் பங்காளன் நானும் அவருடைய உபத்திரவத்துக்கு மட்டுமல்ல எதுக்கும் இருக்கிறோம் ராஜ்யம் நான் சொன்னேன் ராஜ்யம்னா ஆளுகை இன்னொன்னு பரலோக ராஜ்யம் இடம் இந்த ரெண்டும் சரிதான் ராஜ்யம் இதுல ரெண்டுலயுமே நமக்கு பங்கு இருக்கிறது ஆகவே நாம தேவனுடைய ராஜ்யத்துக்கு பங்காளர்கள் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் தம்முடைய வரங்களினாலே தம்முடைய கனிகளினாலே தம்முடைய ஞானத்தினாலே என்னெல்லாம் கிரியை இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறாரோ அத்தனைக்கும் நாம பங்காளிகள் அல்ல இல்லையா சொல்லுவோம் அதுதான் தேவ ராஜ்யம் தேவ ராஜ்யத்தின் கிரியை இந்த உலகத்துல எதெல்லாம் நடக்கும் நம்மெல்லாம் அதுக்கு தான் ஒரு பங்காளிகள் சில வேளை நம்மளை ஜபிக்க சொல்றார் நாம ஜோம் பண்ணும் பொழுது அதன் மூலம் தேவ ராஜ்யத்தின் ஒரு கிரியை நடக்கும் நாம அதுக்கு பங்காளிகள் மிஷினரி ஊழியம் அது தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாபியானம் செய்கிற கட்டி எழுப்புகிற தேவனுடைய ராஜ்யம் அதுக்காக நம்ம ஜபிக்கிறோம்னா நாம பங்காளி அந்த தேவராஜ்யத்துக்கு பங்காளி நாம போய் சுவிசேஷ ஊழியம் செய்து ஆத்தமாதாயம் பண்றோம்னா

பங்காளி அதான் சொல்றான் நான் தேவ ராஜ்யத்துக்கு உங்கள் உடன் பங்காளன் அடுத்து சொல்றாரு அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளன் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது சகோதரன் என்று சொன்னார் உபத்திரவத்தில் பங்காளன் என்று சொன்னார் ராஜ்யத்தில் பங்காளன் என்று சொன்னார் அடுத்து என்ன சொல்லிட்டாரு பொறுமை அப்ப இந்த பொறுமை என்பது எவ்வளவு ஒரு தேவை அத்தியந்த ஒரு அவசியம் உள்ள ஒரு குணம் என்பதை அதோடைய முக்கியத்துவம் இதுல வெளிப்படுது ஏன்னா உபத்திரவங்களை பற்றி சொல்லி ராஜ்யத்தை பற்றி சொல்லிட்டு உடனே கூட இதை சேர்த்துட்டாரு பொறுமை பொறுமை இல்லாமல் பங்காளனா இருக்க முடியாது தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற முடியாது பொறுமை என்பது ரொம்ப தேவை நம்முடைய தேவன் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் நாமும் பொறுமையில் பங்காளியா இருக்கணும் சில காரியங்களை தேவன் உடனே செய்ய மாட்டான் நம்ம ரொம்ப அவசரப்படும் அடவரதை உடனே செய்யுங்க இப்போ செய்யுங்க இப்போ செய்யுங்கன்னு ஜோ பண்ணுவோம் அவர் பாட்டுக்கு இருப்பார் அவருக்கு ஒரு வேலை உண்டு அப்போ தான் அவர் செய்வார் அப்போ அந்த பொறுமையிலையும் நம்மளும் கூட சேர்ந்து பொறுமையாக இருக்க வேண்டியது இருக்கு நம்ம ஆத்திரப்பட்டு ஏதாவது பண்ணுனா பிறகு குழப்பமாக தான் முடியும் அது தெரிஞ்சதுனால நம்ம இப்போ எதுக்கு காத்திருக்கிறோம் அவருடைய கிரியைக்கு காத்திருக்கிறோம் அதுதான் பொறுமை காத்திருப்பது அவருடைய கிரியைக்காய் காத்திருப்பது அவருடைய வருகைக்காய் காத்திருப்பது இந்த காத்து இருக்கிற ஒரு தன்மை தேவ பிள்ளைகளுக்கு முக்கியம் அந்த அதுக்கு தான் அந்த பொறுமை அந்த பொறுமையிலே நம்ம எல்லாரும் பங்காளிகள் அலலூயா உலகத்து மனுஷர்கள் அடிச்சேன் பிடிச்சேன் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படிதான் செய்வாங்க நம்ம வந்து அந்த மாதிரி சிந்திக்காம காலை விடக்கூடாது திடீர்னு போய் அதை இதை பண்ணக்கூடாது ஒரு ஆள் ஏதாவது சொல்லிட்டாரு செய்தி அறிஞ்சா அது உண்மையா அது என்ன அதை முதல்ல அறியணும் அதை வெரிஃபை பண்ணாம டக்குன்னு உடனே போன் எடுத்து அடுத்த அடி அங்க இருந்து ஏய் நீ இப்படி பேசினியா நீ அப்படி பண்ணியா நீ இதை பெரிய பிரச்சனையே உண்டாது நம்ம சாட்சி கெடுது நம்ம ஆத்மா கரப்படுகிறது இதுதான் நடக்கிறது சில இடத்துல உடைச்சு போடுறோம் குழப்பம் பண்ணி சில உறவுகளை உடைச்சிடுறோம் சில சூழ்நிலைகளை கெடுத்து போடுறோம் அதனால பொறுமை ரொம்ப தேவை ஆகவே பொறுமையில் பங்காளிகள் அலலுயா ஸ்தோத்திரம் இதுதான் ஊழியக்காரனை பற்றி சொன்ன விசேஷமான காரியம் இனி அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டதை நான் சொல்லி இன்றைக்கு நிறுத்த விரும்புகிறேன் ஐந்தாம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை பற்றின சாட்சி விட்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐந்தாம் வசனம் உண்மையுள்ள சாட்சி இயேசுவுக்கு ஒரு பேர் என்னது உண்மையுள்ள சாட்சி இயேசு வந்து உண்மையுள்ள சாட்சி உண்மையுள்ள சாட்சி அவரிடத்தில் ஒரு பொய்யும் கிடையாது அவர் வந்து பரலோத்தின் தேவனை வெளிப்படுத்தினார் அது உண்மை உண்மை உள்ள விட்னஸ் ஆகும் பிதாவை அவரை போல வேற யாரும் வெளிப்படுத்த முடியாது காபிரியலால முடியாது மிக முடியாது ஒருவரால முடியாது ஏசு உண்மை உள்ள சாட்சி இரண்டாவது மரித்தோரில் இருந்து முதற் பிறந்தவர் நமக்கு தெரியும் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்பதில் முதற் பலன் யார்தான் இயேசு ஒன்று குருந்தியர் பதினைந்திலே அந்த வசனம் வருகிறது இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்து மரித்தோரில் முதற் அதுக்கு முன்னாடி லாசுரு உயிரோடு எழும்பினார் எவ்வீறு மகள் உயிரோடு எழும்பினாள் நாயின் ஊர் விதவையின் மகன் உயிரோடு எழும்பினான் ஆனா அவர்கள் எல்லாம் திரும்பவும் மறித்தார்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துவோ மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு உயிரோடு எழும்பி திரும்ப மறிச்சு அதல்ல அதெல்லாம் கணக்கில் எடுக்கிறது இல்லை ஸோ அந்த உயிர்த்தழுதலை விட்டுருவோம் இது வந்து ஒருக்கா உயிர் தழுந்தாச்சுன்னா சதா காலம் வாழ்றது நாமெல்லாம் இயேசுவின் வருகையில அந்த மாதிரி உயிர் தழும்ப போறோம் உயிர் தழும்பின பிறகு நம்ம சதா காலம் என்ன செய்வோம் வாழ்வோம் அதுக்கு பிறகு மரணம் கிடையாது அப்படிப்பட்ட உயிர்த்தழுதலிலே மறித்தோர்லேருந்து எழுந்ததில் இவர் தான் முதல் பிறந்தவர் அடுத்தது பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே எவ்வளோ ராஜாக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தேசத்துக்கு ஒரு ராஜாக்கள் அதிபதிகள் பிரைம் மினிஸ்டர்கள் பிரசிடென்ட்ஸ் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க பேருகள் கிங்ஸ் இருக்காங்க எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் யாரு சொல்லுங்க இயேசு அப்போ உங்க வாழ்க்கையில மத்திய இருந்து எதா நடக்கணுமா மாநில அரசாங்கத்திலருந்து எதா நடக்கணுமா மாவட்ட நிர்வாகத்திலேருந்து எதா நடக்கணுமா எல்லாத்துக்கும் ஒரு ஹையர் அத்தாரிட்டி சுப்ரீம் அத்தாரிட்டி ஒருத்தர் இருக்கிறார் மேலதிகாரம் எப்போவுமே சொல்லுவாங்க சில பிரச்சனையில் சர்ச்சு விஷயங்கள்லாம் போகும்போது சார் போலீஸ் ஸ்டேஷனில் பேசுவாங்க சார் நீங்கள் நீதி செய்யுங்க சார் நீங்கள் செய்யாட்டா நாங்கள் மேலதிகாரிட்டு தான் போக வேண்டிய வரும் சார் அப்படின்னு பேசுவாங்க அப்போ இவர் செய்யாட்டா உடனே எங்கே போகிறது மேலதிகாரி அதே மாதிரி ராஜாக்கள் செய்யாவிட்டாலும் நம்மளுக்கு யார் இருக்கிறா பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியானவர் ஹலலூயா அகாஷ்வேரு ஆமான் ஆமான் மேல ரொம்ப ஆசை ஆமான ரொம்ப உயர்த்திட்டே வந்தான் ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் தொட்டார் அவ்வளவுதான் உள்ளமே திரும்பிருச்சு முரதேகாய் கனப்படுத்த ஆரம்பிச்சுட்டான் ஹல லூயா ராஜாக்களுக்கு மேல அவர்தான் அதிபதியா இருக்கிறாரு அவர் தொட்டாருன்னா உடனே டேன் ஆயிரும் அது எந்த சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும் எந்த பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும் அதுக்குதான் சொல்றது ஒன்று தீமுத்தையும் ரெண்டாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்களின்படி நாம் ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் அதிகமா என்ன செய்யணும் விண்ணப்பங்களும் ஜபங்களும் வேண்டுதல்களும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கணும் அதை கரெக்டா செஞ்சோம்னா கர்த்தர் இந்தியாவில் இருக்கிற எல்லா அதிகாரிகளை தொடுவார் தேசம் ஆசிர்வாதமாய் மாறும் ஹல லூயா அவர் அதிபதி அடுத்து ஆறாம் வசனத்துல சொல்லி இருக்கு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தவர் தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவினவர் விளக்கம் தேவையில்லை உங்களுக்கு தெரியும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதா இயேசுவை அனுப்பினார் இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனையே நமக்காய் சிலுவையில் தந்தார் அவருடைய இரத்தத்தினால் நம்மை நம்முடைய பாவங்களர நம்மை கழுவினார் அடுத்தது தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் அந்த இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு நம்ம எல்லாம் பிதாவுக்கு முன்பா யாரா மாத்திட்டாராம் ராஜாக்களும் ஆசாரியர்களும் இந்த ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்பதனுடைய ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை உலகத்தில் அனுபவிக்கிறோம் பரலோகத்தில் போய் எழுத்தின்படி அதை அனுபவிப்போம் ஏழாம் வசனம் இதோ மேகங்களுடனே வருகிறார் இயேசுவை பற்றி அடுத்த ஒரு வார்த்தை அவர் எங்கே வருகிறார் சீக்கிரமாய் மேகங்களுடனே வருகிறார் எட்டாம் வசனத்திலே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இது ஒரு அழகான வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட நல்ல வார்த்தை இதை வைத்து நாம் தேவனை துதிக்கலாம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் இருக்கிறவர் இப்பொழுது நிகழ்காலம் இருக்கிறவர் இருந்தவர்னா பாஸ்ட் கடந்த காலம் இருந்தவர் வருகிறவர்னா இனி வரப்போகிறவர் முக்காலத்துக்கும் சொந்தக்காரர் அவர் நேற்று மின்மின் மாறாதவர் நேற்று இன்று நாளை என்று பொருள்படும் ஏகோவா என்னும் நாமத்தை உடையவர் அதுதான் சொல்லியிருக்கு கத்திரக்கு ஸ்தோத்திரம் அடுத்து சொல்லி இருக்கிறது நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆல்பா ஓமேகா என்பது என்னது அந்த அல்போபட் அவருடைய தொடக்கமும் முடியும் அம் த ஏ அண்ட் த இசட் அப்படி சொல்லலாம் நான் தான் ஆவும் அக்கும் தமிழ் பாஷையில் அதாவது நான் தான் தொடக்கமும் முடிவும் எல்லாமே நான் தான் என்பதுதான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் இருக்கிறேன் ஆதி ஒரு தொடக்கம் ஒன்று ஒன்றுனா அது நான் அந்த முடிவுன்னு ஒன்று அது யார் தான் நான் அதுதான் கர்த்தர் வெளிப்படுத்துறார் நான் தான் யார் என்பதை வெளிப்படுத்துறார் அனைவர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து மரியாளுடைய புதல்வன் ஏதோ எலும்பி பெரிய மகானா மாறிட்டார்னு அப்படி கிடையாது அவர் மரியாளுடைய புதல்வனாய் வருவதற்கு முன்னே ஆதி முதலே வார்த்தையாக இருந்தவர் ஹலலூயா அதான் அவருடைய மகிமை ஸ்தோத்திரம் பதினொன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் இன்னும் ரெண்டு வசனம் கூட சேர்த்து கொள்வோம் பதினெட்டுல பார்க்கிறோம் பதினெட்டுல சொல்றாரு மறித்தேன் ஆனாலும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதே வசனத்தில் சொல்லுகிறார் நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவர் மரணத்துக்கு சாவியாட்டு இருக்கு சொல்லுங்க அப்புறம் ஏன் பயப்படுறீங்க எமனு கையிலயா இருக்கு அதெல்லாம் சும்மா ஒண்ணு கிடையாது கட்டுக்கதைகள் ஆனா இது வந்து இயேசு கையில தான் என்ன இருக்குது ஆமா ஆமா அதனால நம்ம மரணத்தை பற்றி பயமே இல்ல பாதாளத்துக்கு சாவியார்ட்ட இருக்கு ஏசு கையில தான் ஜாத்தானு கையில சொல்லாதீங்க இயேசு கையில தான் இருக்கு எல்லாமே இவர்தான் அதிகாரி ஹலை லூயா ஸ்தோத்ராம் அடுத்தது சொல்லியிருக்கு இருபதாம் வசனத்துல அவர் யார் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிறவர் கைகளில் ஏழு நட்சத்திரங்கள் ஏந்தி கொண்டு குத்து வழக்கு நடுவிலே உள்ளாவுகிறவர் இப்படி இயேசுவை பற்றின நல்ல வெளிப்பாடுகளை நாம் பார்த்தோம் நான் இங்கே நிறுத்துகின்றேன் அடுத்த வகுப்பிலே வருகின்ற திங்கள் நாம் தொடர்ந்துள்ள பகுதியை பார்க்கலாம் இயேசுவின் காட்சி அல்லது தரிசனம் அதை பார்க்கலாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா கர்த்தர் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறவர் அவர் சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னார் ஹலலூயா இந்த சதா காலங்களிலும் ஜீவித்திருக்கிறவரை உங்கள் கண் முன்னால் நிறுத்தி அவரை கனப்படுத்துங்கள் அவர் நம்மோடும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் இருப்பேன் என்று சொன்னார் ஹலலூயா சதா காலங்களிலும் உன்னுடன் அணி இருப்பேன் சதா காலங்களிலும் உன்னுடன் அணி இருப்பேன் என்று வாக்குரைத்தவா உம்மையை நான் வாழ்த்துவேன் என்று வாக்குரைத்தவா உண்மையை நான் வாழ்த்துவேன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் கிறிஸ்துவையே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் அன்பர் நெஞ்சல் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அன்பர் நெஞ்சல் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன் என்று உம்மையே நான் வாழ்த்துவேன் கிறிஸ்துவாயே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் கிறிஸ்துவாயே வாழ்த்துவேன் மேசியாவை போற்றுவேன் அன்ப நெஞ்சல் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அன்ப நெஞ்சல் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் அன்புள்ள பிதாவே சதாகாலங்களிலும் ஜீவித்திருக்கிறவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமா இருக்கிறவரே ஆதியும் அந்தமும் ஆனவரே அல்பாவும் ஓமைகாவும் ஆனவரே உண்மையுள்ள சாட்சியான இயேசுவே உங்க நாமத்தின் மகத்துவங்கள் உங்க செயலின் மகத்துவங்கள் இதையெல்லாம் யோவான் மூலம் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அதை வாசிக்கும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவரே உங்க ராஜ்யத்தையும் உங்க வருகையும் உங்களுடைய க கடைசி கால செயல்களையும் நாங்கள் தியானிக்கிறோம்னு சொல்லும் பொழுதே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் எங்கள் எல்லாரையும் அந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்துமப்பா நாங்கள் அதிகமாக உங்கள் வசனத்தை வாசித்து பாக்கியம் பெறுவதற்கு அதை அடிக்கடி கேட்டு பாக்கியம் பெறுவதற்கு அதை கை கொண்டு பாக்கியம் பெறுவதற்கு ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து இந்த வேத பாடத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் அடியானுக்கும் வேண்டிய கிருபைகளும் வெளிச்சங்களும் தந்து நீர் கற்று தாருமப்பா உம்முடைய பிள்ளைகளும் இதை கற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் மகிழ்ச்சி எது நடக்கப் போகிறது அதில் என்னுடைய பங்கு என்ன என்பதை குறித்து அவர் தெளிவு பெற்று நேர்த்தியாய் முன் செல்ல ஜெயம் பெற உமது ராஜ்யத்தில் உம்மோடு நிற்க உதவி செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம் வந்தவர்களை ஆசிர்வாதத்தோடு அனுப்பும் தொடர்ந்து ஆசீர்வதியும் தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமே